இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் எஸ்கேபி ஹோப் சேனல் சார்பாக பணிவான வணக்கம். எப்பொழுதுமே நம்மளுடைய சேனல்ல ஒரு தன்னம்பிக்கையான ஒரு விஷயத்தை சொல்லுவோம். அதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு சேனல் தான் நம்மளுடைய சேனல். அதுபடியில் கண்ணில் பட்டதும் கருத்தை தொட்டதும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நாம் சில புத்தகத்தில் படிக்கக்கூடிய சில வாக்கியத்தை மற்றவங்களுக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக சில விஷயத்தை நாம் இப்பொழுது சொல்றதுக்காக வந்திருக்கோம். அதாவது, பசித்த வயிறு, பணமில்லாத வாழ்க்கை, பொய்யான உறவுகள், இவை மூன்றும் கற்றுத்தரும் பாடத்தை எவன் ஒருவனால் நமக்கு கற்றுத்தர முடியாது. உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீ யாரையுமே நீ திரும்பி பார்த்துவிடக் கூடாது. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை கடிகாரத்தில் முள்ளில்லாதை போன்றுதான். அது இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஓடினாலும் சரி, ஓடாவிட்டாலும் சரி, அது போன்று தான் உடைய வாழ்க்கையும். அதனுடைய பிறக்கின்ற பொழுது உன்னுடன் இல்லாத பெயர், இறக்கின்ற பொழுது உன்னோடு தான் அந்த பெயர் இருக்கின்றது. அந்த பெயரை உன்னுடைய சாவுக்கு கொடுக்காமல் உன்னுடைய சரித்திரத்திற்கு கொடுத்து விட வேண்டும். வாழ்க்கை எவ்வளவு வேகமாக நீ பயணித்தாலும் உன்னுடைய இறுதி ஊர்வலம் மெதுவாகத்தான் செல்லும் என்பதை ஒவ்வொருத்தரும் மறந்துவிடக்கூடாது. நிறைய அவமானங்கள் வாழ்க்கையில் இப்பாதையை மாற்றி அமைக்கும். வாழ்க்கையில் நல்லது நடந்தால் பெருமைக்குள், நல்லது நடக்கவில்லை என்று சொன்னால் அதைவிட பெருமைக்குள். ஏனென்றால் இதைவிட ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முள்ளில் தான் வாழ்க்கை சிரித்துக் கொண்டிருக்கிறது, ரோஜா. அதே போல இதுவும் கடந்து போகும் என்பதை விட இதுவும் பழகிவிடும் என்பதை பொருத்தமாக்கி கொண்டு வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்தவருக்கு பிடிக்க வேண்டும் என்பதற்காக வாழ்ந்துவிடக்கூடாது, நமக்கு பிடித்தது போல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது, வாழ்க்கையில் பிறந்தா எத்தனை மணிக்கு பிறந்த என்று ஒருவரும் கேட்பார்கள், இறக்கின்ற பொழுது பாடி எத்தனை மணிக்கு எடுப்பார்கள் என்று கேட்பார்கள், இதுதான் டைமிங் என்று சொல்வார்கள். அதுபோல நாம் வாழ்வரை, நாம் வாழ்கின்ற வரை நம்மை யாரும் வந்து வெறுத்து விடக்கூடாது. அதே போல நாம் வாழ்ந்து முடிந்த பிறப்பு நம்மளை யாரையும் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு மனிதரும் அதுபோன்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல சில மனிதர்கள் வந்து கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்காக ஒரு சின்ன கதை, நம்முடைய சேனலை எப்போதுமே முடிக்கின்ற பொழுது ஒரு தன்னம்பிக்கையான ஒரு சில கதையை சொல்லுவோம். ஒரு முனிவர்கிட்ட போய் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாக இருக்கிறது அப்படி என்று, எதையுமே என்னால் சாதிக்க முடியவில்லை என்று பயந்து மயமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார் ஒரு மனிதன். அந்த முனிவர் சொன்னாராம், சரி, நீ இரவு முழுவதும் நீ என்னுடைய இடத்துல இங்கேயே தங்கிடு என்று சொல்லி ஒரு பாய் தலைவனையை கொடுத்து நீ இங்கேயே படுத்துரு என்று அந்த முனிவர் சொன்னாராம். இவர் இருபது முழுவதும் அங்கேயே தான் படித்திருந்திருக்கிறார். காலையில் தூங்கி இருந்த பிறகு அந்த முனிவர் கேட்டாராம், நீ நன்றாக தூங்கினாயா என்று சொல்லி. நன்றாக தூங்கினேன், மற்ற இடத்தில் தூங்குவதை விட இங்க அதிகமாக நல்லா தூங்கினேன், நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தேன் என்று சொன்னாராம். உடனே நீ தூங்கின்ற பொழுது அந்த தலைவடியை எடுத்து பாரு அப்படி என்று சொன்னாராம். தலைவடியை எடுத்து பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய நல்ல பாம்பு இருந்தது வந்து அந்த தலைவனைக்கு அடியில. அதாவது என்ன சொன்னார்னா, தலைவனைக்கு அடியில நல்ல பாம்பு இருந்தது, அது நீ எதுவுமே நினைக்கல அப்படிங்கறதுனாலதான் நீ நல்லா தூங்கிக்கிட்டே இருந்த. அந்த பாம்பு இருக்குன்னு தம்பி தான் நீ தூங்கியிருப்பியா? தூங்கியிருக்க முடியாது. அது போலதான் வாழ்க்கையில கஷ்டம் எல்லாமே நம்மளுடைய கடந்து துரத்தி கொண்டு தான் வரும். நாம் எதையும் நினைத்து கொண்டு வாழக்கூடாது. வாழ வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ கற்றுக்கொள். எதையும் மறந்துவிடு, மறந்துவிட்டு கற்றுக்கொள், நம் வாழ்க்கையில் சாதிக்கலாம் என்று அந்த முனிவர் சொன்னாராம். இது போன்று நாம் நல்ல செய்தியோடு உங்களை மீண்டும் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.